நேச்சார் என்று சொல்லும் போது மூன்று காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, மகிமையில் பெருமை அடைந்த ராஜா. இரண்டாவதாக, மகிமையிலிருந்து தள்ளப்பட்ட ராஜா. மூன்றாவதாக, மகிமையை திரும்ப பெற்றுக்கொண்ட ராஜா. இந்த மூன்று காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, மகிமையில் பெருமை அடைந்த ராஜா என்று சொல்லி பார்க்கும்போது தானியேல் எழுதின புஸ்தகத்தில் 4:30 நாம் பார்க்கிறோம், நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன், என்னுடைய மகிமை பிரதாபம் என்ன, வானபரியந்தம் எட்டி இருக்கிறது, எல்லா தேசங்களுக்கு முன்பாக நான் தான் வல்லமை படைத்த ராஜா என்று சொல்லி தனக்குள்ள தான் என்கிற, நான் என்கிற ஒரு பெருமை அடைந்தான். அப்பொழுது கர்த்தர் அந்த பெருமையை பார்த்து ஒரு தரிசனத்தை கொடுத்தார். பெரிய மரம் வளர்ந்து அதன் இலைகள் மிகுதியாயிருந்து அதில் கனிகள் அதிகமாக இருந்தது, அதில் ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கிச்சு, அது நிழலில் மிருக ஜீவன்கள் எல்லாம் சஞ்சரித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு சத்தத்தையும் அந்த ராஜா கேட்டான். பரிசுத்த காவலாளனை நோக்கி, இந்த அடிமரத்தை வரை அடிமர அடி வேரை விட்டுவிடு, அந்த மரத்தை வெட்டி போடு என்று சொல்லி, அப்படியாக அந்த சத்தத்தை கேட்டு அந்த ராஜா விழித்து கொண்டு தானியேலை வரவழைத்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்ளும் போது ராஜாவை தானியேல் எச்சரித்தார். ராஜாவே, நீர் கண்ட சொப்பனம் அந்த மரம் யார் என்று சொன்னால் நீங்கள் தான். அந்த பெரிய மரம் நீர்தான். உங்களுடைய மகிமை பிரதாபம் எல்லாம் வானபரியந்தம் எட்டி இருக்கிறது. சகல ராஜ்யங்களுக்கும் உண்மை குறித்து தெரியும். நீ பெருமை அடைய வேண்டாம் ராஜா, உங்களுடைய பாவத்தை விட்டு விட வேண்டும், நீ அக்கிரமத்தை விட்டு விலக வேண்டும், நீதி செய்ய வேண்டும், சிறுமையானவர்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி தானியேல் எச்சரித்த போதும் ஒரு தன்னைத்தான் திருத்தி கொள்ளாதபடிக்கு, கர்த்தரை குறித்ததான பயம் இல்லாதபடிக்கு தன்னுடைய மகிமையில் பெருமை அடைந்தான். கர்த்தர் உயர்த்தி வைத்தது எதற்கு? அந்த ராஜா சாதாரண ஒரு சீரிய தேசத்தில் படைத்தலைவனாக இருந்தான், அந்த நேபுகாத்நேச்சார். அப்படி ஒரு படைத்தலைவனாக இருந்தவனை கர்த்தர் வரவழைத்து கொண்டு வந்து ராஜ்யங்களை கொடுத்து அந்த ராஜ்யங்களை ஆளும்படியாக வைத்தார். ஆனால் இவனோ நான் நான் என்று சொல்லி தன்னுடைய பெருமையை, தன்னுடைய பிரஸ்தாபத்தை வெளிப்படுத்தினான். கர்த்தருக்கு முன்பாக அந்த நான் என்கிற வார்த்தை அவர் விரும்புகிறதே இல்லை. அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு தான் கர்த்தர் மகிமையை கொடுக்கிறார். இந்த நாளில் நாம் பார்க்கும்போது தாவீது ராஜாவை எடுத்துக்கொண்டோமானால் தாவீது ராஜா சிறுமையானவர்களுக்கு இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நெடுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் தாவீது ராஜாவின் இடத்துல சேர்ந்தார்கள். அப்படியாக தாவீது ராஜா மேவிபோசேத்துக்கும் உதவி செய்தார், தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் தன்னுடைய நிலங்களை எல்லாம் திரும்ப தந்தார் என்று சொல்லி நாம் மேவிபோசேத்தை குறித்து தாவீது ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த நேபுகாத்நேச்சாரோ தனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையை அசட்டை பண்ணி பெருமை அடைந்து சிறுமையானவர்களை ஒடுக்கினான். நீதி செய்யாதபடிக்கு இருந்தான், நீதி தன்னிடத்தில் காணப்படவில்லை. அப்படி பெருமை அடைந்த ராஜா கர்த்தருடைய பார்வையில் இருந்து தள்ளப்பட்டு போனான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு மகிமையை கொடுப்பார் என்றால் எதற்காக? அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு. கர்த்தருடைய மகிமை நான் வேறு யாருக்கும் கொடேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 42:8 நாம் பார்க்கிறோம், என் மகிமையை வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்லி. வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரா? குடும்பத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரா? உங்களுடைய உறவுகள் நடுவில் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரா? எதற்காக கர்த்தர் இந்த மகிமையை கொடுத்திருக்கிறார்? நான் சம்பாதித்தேன், நான் கட்டினேன், நான் திருமணம் செய்தேன், நான் பிள்ளைகளை படிக்க வைத்தேன் என்று சொல்லி உங்களை நீங்கள் பெருமை பாராட்டுவதற்காக அல்ல, கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படுவதற்கு. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் செய்ய வேண்டும். இது நேபுகாத்நேச்சருக்கு மாத்திரம் இந்த எச்சரிப்பு இல்லை, நமக்கும் கூட. எந்த ஒரு கர்த்தர் காரியத்தில் நம்மை உயர்த்தி வைத்திருந்தாலும், மகிமையை கொடுத்திருந்தாலும், அந்த மகிமை முழுவதும் கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டும். மகிமை எல்லாம் அவருக்குரியது. கர்த்தாவே, நீ கொடுத்தது எல்லாம், நீர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறதெல்லாம் உம்முடைய மகிமைக்காக என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். பெருமை ஒருபோதும் வரக்கூடாது. பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இந்த நாளில் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களானால், நல்ல வியாபாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு, தாவீது ராஜாவைப் போல நாம் இறங்கும்படிக்கு, நேபுகாத்நேச்சரைப் போல நாம் பெருமை அடையாதபடிக்கு நம்மை கர்த்தர் காத்து கொள்ளுவாராக. அவருடைய மகிமையை கொடுத்து நடத்துகிற தேவன் அந்த மகிமையை காத்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சாரை குறித்து, மகிமையிலிருந்து தள்ளப்பட்ட ராஜா.
மகிமையிலிருந்து எப்படி ராஜா தள்ளப்பட்டு போனான், கர்த்தர் எச்சரித்தார், அவனுக்குள்ள அந்த உணர்வு கர்த்தரை குறித்த பயம் வராத போது அந்த காலங்கள் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் தள்ளப்பட்டு மிருக ஜீவன்களுக்குள்ள சஞ்சரிக்கிறவனாய் மாறினான். காட்டில் போய் வனாந்தரத்தில் அவன் சஞ்சரித்து வந்தான். மாடை போல புல் தின்றான் அவன். அப்படியாக தள்ளப்பட்டு போனான் கர்த்தருடைய மகிமையில் இருந்து. உண்மையாகவே பிரியமானவர்களே, இதை பார்க்கும்போது இந்த ராஜா தள்ளப்பட்டு போன சூழ்நிலை, அந்த நிலைமை, இந்த நாட்களில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒரு போன் தெரப்பி வியாதி என்று சொல்லி. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, ஒரு வாலிப மகனை அவன் அப்படியாக அந்த போன் த்ரோஃபி என்ற வியாதியினால் தாக்கப்பட்டான். அந்த வியாதி, அந்த டிசீஸ் அவனுக்குள்ளே வரும்போது அவனுடைய கான்சியஸ் அவன் இழந்து விடுவான். அந்த மாட்டை போல மாறிவிடுவான். மாடு போல புல் தின்ன வேண்டும் என்ற உணர்வு அவனுக்குள்ள உண்டாகுவான். மாடை போல நடப்பான், மாடை போல கட்டுவான், எல்லாம் மாடு செய்கிற வண்ணமாகவே அவன் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு மிருகத்துக்குரிய சுபாவம் அந்த டிசீஸ் அட்டாக் உள்ளவர்களுக்கு ஏற்படுகிறது. அதே அட்டாக்கு தான் கர்த்தர் அனுமதித்திருந்தார் நேபுகாத்நேச்சருடைய வாழ்க்கையில். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரம் என்று சொல்லி பாருங்கள். மகிமை கொடுத்து ராஜாவாக்கி ராஜ்யங்களை ஆளும்படி கர்த்தர் வைத்தார். ஆனால் அந்த மகிமையை இழந்து போன போது, தள்ளப்பட்ட போன போது மிருகத்தை போல மாறினான். அவனுடைய முடி முழுக்க முழுக்க கழுகுகளின் முடியை போல மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய நகங்கள் மாறினது, அவனுடைய தோற்றம் மாறினது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பார்வையிலிருந்து தள்ளப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபை, அந்த மகிமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மகிமையை திரும்ப பெற்றுக்கொண்ட ராஜா என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி திரும்ப பெற்றுக்கொண்டார் இந்த நேபுகாத்நேச்சார்? அந்த காலங்கள் கடந்து நிறைவேறின போது, ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்படியாகவே தன் மீது அந்த ஏழு காலங்கள் கடந்து போகிற வரைக்கும் வனாந்தரத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது தனக்குள்ள ஒரு புத்தி உண்டாயிற்று என்று நாம் வசனத்திலே 35 நாம் பார்க்கிறோம். அந்த 4வது அதிகாரத்தில் அந்த புத்தி வந்தபோது அவன் அறிக்கை செய்கிறான், ஆண்டவரே, நீரே தலைமுறை தலைமுறை தோறும் ராஜ்யங்களை ஆளுகிறவர், ராஜ்யங்களை உண்டாக்குகிறவர் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், கர்த்தராலே தாழ்த்த ஆகும் என்று சொல்லி. எவரையும் தாழ்த்த கர்த்தராலே ஆகும் என்று சொல்லி அவன் யோசித்திருக்க மாட்டான். அவனுடைய மகிமை பிரதாபத்தை அவன் நினைக்கும் போது, நான் இந்த அளவுக்கு தாழ்த்தப்பட்டு போவேன் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் மகிமையை கொடுக்கும்போது ஒரு காவலாளனையும் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த விருட்சத்தை வெட்டி போடு என்ற சத்தம் உண்டாயிற்று, பரிசுத்த காவலாளன் வந்து வெட்டி போட்டான் என்று சொல்லி. ஆம், உண்மையாகவே அந்த கர்த்தர் மகிமையையும் கொடுக்கிறார். மகிமையோடு கூட அந்த மகிமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த மகிமையில் நாம் எப்படி நடக்கிறோம் என்று சொல்லி அந்த காவலாளனை கர்த்தர் வைக்கிறார். நாம் பயப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு மகிமையை கொடுக்கும்போது அந்த மகிமையை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரை குறித்ததான அந்த பயம் நடுக்கம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த காவலாளன் கவனித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த காவலாளன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு பரிசுத்த காவலாளனையும் வைக்கிறார் நமக்காக. நம் பிரியமானவர்களே, இந்த ராஜாவுக்கு புத்தி தெளிவு உண்டான போது கர்த்தரே தெய்வம், இவரே ராஜ்யங்களை ஆளுகிறவர் என்று சொல்லி தன்னால் தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்த போது, அவனுடைய தவறை உணர்ந்த போது, மறுபடியுமாக அவனுடைய ராஜ்யம் திரும்ப வந்தது. அந்த ராஜாவுக்குரிய முகக்கலை வந்தது என்று சொல்லி நாம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த முகக்கலையை பெற்றுக்கொண்டான். இந்த நாளில் நமக்கும் கூட அந்த எச்சரிப்பு சத்தம், பெருமையின் நிமித்தம் நாம் தள்ளப்பட்டு போயிருக்கிறோமா? மறுபடியும் கர்த்தர் ராஜ்யங்களை திரும்ப கொடுத்த தேவன். உங்களுடைய மகிமையை திரும்ப கொடுக்கும்படிக்கு நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய மகிமையை இழந்து போனீர்கள், கர்த்தருடைய மகிமையை அனுபவிக்க கூடாதபடிக்கு நாம் எந்த இடத்துல நம்முடைய அழகை நாம் இழந்து இருக்கிறோம், அழகு என்று சொல்லும்போது எந்த ஸ்தானத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல மகிமையாய் கர்த்தருக்கென்று வாழ்வது தான் அழகு. அந்த அழகு அந்த ராஜா திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இந்த நாளில் உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறார் அந்த மகிமையை, நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் கொடுத்த மகிமையை நான் இழந்து போனேனே என்று சொல்லி, நான் என்று சொன்னதின் நிமித்தம் நான் இழந்தேனே என்று சொல்லி, ஒருவேளை ஒரு சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இழந்து போயிருக்கலாம், ஒரு சில பெருமைகளின் நிமித்தம் நாம் இழந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் மறுபடியும் தம்முடைய மகிமையை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறார். அவரிடத்துல வாங்க,
அவர் இடத்துல சேருங்க. அவர் உங்களுக்கு அந்த மகிமையை கொடுத்து நடத்த போகிறார். நேபுகாத்நேச்சருக்கே கர்த்தர் இறங்கினார் என்றார். அவங்க ஒரு பெர்சிய ராஜா, அந்நிய ராஜா. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறோம். நாம் இழந்தாலும், நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் அப்படியாய் திரும்ப உங்களை எழுப்பி நிற்க வல்லவர். அவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க. இழந்து போயிருக்கிற மகிமையை கர்த்தர் கொடுக்க வல்லவர். எந்த இடத்துல உங்களுடைய வீட்டை இழந்திருக்கிறீங்களா, உங்களுடைய நிலத்தை இழந்திருக்கிறீங்களா, இல்லை வேறு எந்த காரியத்தில் உங்களுடைய வேலையை இழந்து நிற்கிறீங்களா? இந்த லாக்டவுன் நாட்களில் ஆண்டவரே, நான் மகிமையாய் நல்ல போஸ்டிங்கில் இருந்தேனே, நல்ல வேலையில் இருந்தேனே, நல்ல ஐடி ஃபீல்டில் இருந்தேனே, இந்த நாளில் என்னுடைய மகிமை இல்லாமல் நான் வீட்டில் உட்கார்ந்திருக்கிறேனே என்று சொல்லி நினைக்கிறீர்களா? திரும்பவும் வாங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த மகிமையை கொடுக்க வாஞ்சிக்கிறார். அவர் கொடுக்கிற தேவன். இயேசு சொன்னார், நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு தந்தேன் என்று சொல்லி அவருடைய மகிமையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த நாளில் கொடுக்கிறார். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். வேலை இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த நாளில் மறுபடியும் மகிமையாய் எந்த கர்த்தர் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும்படிக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்துடைய மகிமை உங்களை நிரப்பும்படிக்கு, கர்த்துடைய கரம் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்க தாவே, மை ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, மகிமையை குறித்து நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். இந்த மகிமையை ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் அனுபவிக்கத்தக்கதாக, இந்த மகிமையில் வாழத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே ஐயா கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உடைய குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும் ஐயா. எந்தெந்த விதத்திலெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ எல்லா ஆண்டவரே அசுத்த வல்லமையின் கட்டுகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுவிக்கிறேன் உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரங்கள் தாவே. ஆண்டவரே, இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியவில்லையே ஆண்டவரே, இந்த பாடை மேற்கொள்ள முடியவில்லையே இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர, இந்த உபத்திரவத்தை சகிக்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பும்படி ஆயிச்சு வைக்கிறேன். கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படி ஆயிச்சு வைக்கிறேங்க தாவே. வியாதியினால் ஒடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆயிச்சு வைக்கிறேன். கர்த்தர் விடுதலையை கொடுக்கும்படி ஆயிச்சு வைக்கிறேங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய மகிமையில் சுகம் உண்டு, உம்முடைய மகிமையில் பலன் உண்டு, உம்முடைய மகிமையில் ஜீவன் உண்டு கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய மகிமையினால் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நிரப்பும்படி ஆயிச்சு வைக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில் கத்தாவே ஆண்டவரே பிஸ்னஸ் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆயிச்சு வைக்கிறேன். படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆயிச்சு வைக்கிறேன். வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆயிச்சு வைக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக ஐயா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை கொடுக்கும்படி ஆயிச்சு வைக்கிறேன். ஆண்டவரே உயர்ந்த உயர்ந்த ஆசீர்வாதங்களினால் நிரப்பும்படி ஆயிச்சு வைக்கிறேன். ஆண்டவரே, வறுமையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆயிச்சு வைக்கிறேன். அவருடைய வறுமைகள் மாறும்படி ஆயிச்சு வைக்கிறேன். பாடுகளின் நடுவில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆயிச்சு வைக்கிறேன். அவளுக்கு தெய்வீக சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுக்கும்படி ஆயிச்சு வைக்கிறேன். குடும்பங்களுக்கு ஆயிச்சு வைக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சு வைக்கிறேன். எல்லா சகல நன்மைகளினால் நிரப்பும்படி ஆயிச்சு வைக்கிறேன். இந்த 10வது மாதத்தில் கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய நன்மை ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடரும்படி செய்வீராக ஐயா. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக மகிமையினால ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிரப்பி உம்முடைய மகிமையை அனுபவிக்க செய்வீராக. எல்லாரையும் ஆண்டவரே, எல்லா தேவ ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் உம்முடைய மகிமையில நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய மொபைல் எண் 7603-9176557454. உங்களுடைய ஜப தேவைகளுக்கு நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.